அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஷார்ட்கட் வீடியோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு யா யார் யார் எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துக்குருவோம் எல்லாமே ஃபைவ் தான் இருந்திருக்காங்க எக்ஸப்ட் த்ரீ மெம்பர்ஸ் ராஜேந்திர பிரசாத் வந்து பன்னெண்டு வருஷம் இருந்திருக்காங்க ஜாகிர் ஹுசேன் ரெண்டு வருஷம் பக்ருதீன் அலி அகமத் வந்து மூணு வருஷம் இருந்திருக்காங்க மற்ற எல்லாம் ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரெசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன பிரசிடென்ட் வந்து ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலேருந்து போனதில் ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஓகே ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் ஆர்வமார்க் வந்து எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஜாகிர் ஹுசைன் பி வி கிரி பக்ருதீன் அலி அகமத் நீலம் சஞ்சீவ் ரெட்டி கியானி சிங் ராமசுவாமி வெங்கட்ராமன் சங்கர் தயாள் சர்மா கேஆர் நாராயணன் ஏபிஜே அப்துல் கலாம் பிரதீபா பாட்டீல் பிரணாப் முகர்ஜி ராம்நாத் கோவிந்த் ஓகே இப்போ ஷார்ட்கட் பார்ப்போம் ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு பக்கோடா சாப்பிட்டாங்க இப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து ராஜா கிருஷ்ணனுக்கு வந்து ராதா ஜாகிர் உசேனையும் கிரியும் சேர்த்து ஜாங்கிரி ஓகேவா ராஜா ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரி சாப்பிட்டு பக்கோடா சாப்பிட்டாங்க பக்ருதீனுக்கு வந்து பக்கோடா ஜாங்கிரி சாப்பிட்டுட்டு பக்கோடா சாப்பிடவும் உடம்புலாம் நீல கலரில் மாறிடுச்சு நீலம் சஞ்சீவ் நீல கலரில் மாறின உடனே இதுக்கு யார் காரணமோ அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அதாவது இந்த ஜாங்கிரி பக்கோடம் ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துருப்பாங்களே அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போடவும் அச்சச்சோ நம்மளை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமா கோவிந்தா கோவிந்தா இனிமே நம்ம என்ன பண்ணுறது இனிமேல் ஜெயிலே தான் இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது இல்லை நம்ம ஏதாவது நம்மளுக்கு வழி கண்டுபிடிக்கணும் நம்ம ஜெயிலை விட்டு வெளியில் போகணும் இதே மாதிரி நம்ம ஜெயிலில் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்க்கரையும் ந சர்க்கரையை வந்து நரசூஸ் காஃபியில் போட்டு குடிக்க சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா அப்போ அப்துல் கலாம் சார் வந்து விசிட் வராங்க அந்த ஜெயிலுக்கு வந்து விசிட் வராங்க அப்போ இல்லை சர்க்கரை சங்கருக்கு தான் சர்க்கரை ஆர் நாராயணனுக்கு வந்து நரசூஸ் காஃபி ஓகேவா சர்க்கரையை நரசூஸ் காஃபியில் போட்டு குடிக்க சொல்லி அதாவது அவங்கள குடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் சார்ட்ட சொல்லிவிட்றாங்க அப்துல் கலாம் என்ன பண்ணுறாங்க அவங்க யோசிச்சுட்டு இல்லை சக்கரை நர்சஸ் காஃபியில் போட்டு குடித்தாலாம் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மாறாது ஒரு பாட்டில் எடுத்து அதாவது பிரதீபா பாட்டில் இருக்குல்ல ஒரு பாட்டில் எடுத்து பிரசாதம் பிரணாப் முகர்ஜி வந்து பிரசாதம் பாட்டில் எடுத்து பிரசாதத்தை வாங்கி ராமர் கோயிலில் வச்சு குடிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதீபா பாட்டில் தான் பிரசாதம் பிரணாப் முகர்ஜி வந்து சாரி பிரதீபா பாட்டில் வந்து பாட்டில் பிரணாப் முகர்ஜி தான் பிரணாப் அந்த பிரணாப் இருக்குல்ல அது வந்து பிரசாதம் ராம்நாத் கோவிலுக்கு தான் ராமர் கோவில் ஓகேவா இப்போ சொல்லி பாருங்கள் ஃபுல் ஸ்டோரியை சொல்லி பாருங்கள் ஷார்ட்கட் வந்து இப்படி வச்சா தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ரொம்ப டெக்னிக்கலாலாம் ஷார்ட்கட் வைக்கக்கூடாது ஓகேவா ராஜாவும் ராதாவும் ஜாங்கிரியும் பக்கோடாவும் சாப்பிட்றதுனால உடம்பு நீல கலரில் மாறிடுது அதுக்கு காரணமானவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க ஜெயிலுக்கு போனோடனே ஒரு ஐயோ வெங்கட்ராமா இனிமேல் முடிஞ்சு போச்சு நம்ம கதை அவ்வளோதான் கோவிந்தா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம ஜெயிலை விட்டு வெளியில் போகணும் என்ன இதுக்கு சொல்யூஷன் யோசிக்கலான்ட்டு சரி சக்கரையை நர்சூஸ் காவியில் கலந்து குடிக்க சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜெயிலுக்கு வந்து விசிட் வர்றாரு அப்துல் கலாம் சார் அவர்கிட்ட சொல்கிறாங்க அவர் உடனே யோசிக்கிறார் இல்லை இது வந்து சொல்யூஷன் இல்லை ஒரு பாட்டிலில் பிரசாதத்தை பிடிச்சி ராமர் கோவிலில் வச்சு குடித்தாதான் அவங்க உடம்புல இருக்கிற ப்ளூ கலர் மாறும் இதான் வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதில் நான் சொன்னது தான் ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசிடண்ட் அவர் வந்து பன்னெண்டு வருஷம் இருந்தாங்க ஜாகிர் ஹுசேன் வந்து ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஜா அப்போ அந்த ஜான்ற எழுத்து வந்து ஜான்றது போட்டுட்டு துணை எழுத்து போடுவோமா அது ரெண்டு எழுத்து ஓகேவா அதனால் ரெண்டு வருஷம் இருந்தாங்க பக்ருதீன் அது வந்து பக்கோடா சொன்னம்மா பக்கின்னு இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க பக்கி பக்கி வந்து மூணு அழுது அப்போ பக்ருதீன் வந்து மூணு வருஷம் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க மற்ற எல்லாமே அஞ்சு தான் இருந்தாங்க சரியா ஓகே நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம் தேங்க்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி